சீரியல் கில்லர்ஸ் அப்படின்னு நான் சொன்னோடனே உங்கள் மைண்டில் என்ன ஓடுது? கண்டினியூஸாக கொலை பண்ணுறவங்க, கொடூரமாக கொலை பண்ணுறவங்க. ஒரு சில பேருக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிறிஸ்டபர் மாதிரி ஒரு சில பேருக்கு காரணமே இருக்காது. எனக்கு ரத்தம் பார்க்க ரொம்ப பிடிக்கும், எனக்கு கொலை பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் கொலை பண்ணுறேன் அப்படின்றவங்களும் இருப்பாங்க. ஆனால் இது எல்லாமே உங்களோட ஃபர்ஸ்ட் விக்டிம், அவங்களோட ஃபர்ஸ்ட் கொலை பண்ணக்கப்புறம் தான் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் ஒவ்வொன்றா அவங்களுக்குள்ள பில்ட் ஆகும். பட் இந்த ஃபர்ஸ்ட் விக்டிம் சூஸ் பண்ணால் அவங்க ரொம்பவே பயப்படுவாங்க, ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ஏன் ரொம்பவே போஸ்ட்மென்ட் பண்ணிட்டே போவாங்களாம். இதனால தான் மோஸ்ட்டாக எல்லா சீரியல் கில்லர்ஸுமே 20-30 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் அவங்களோட ஃபஸ்ட்டு கொலையே பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த ஃபஸ்ட்டு கொலை பண்ணக்கப்புறம் தான் நான் முன்னாடி சொன்னல அந்த எல்லா கேரக்டரிஸ்டிக்ஸுமே அவங்களுக்குள்ளே பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் மேலும் மேலும் பல கொலைகள் பண்ணிக்கிட்டே போவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறவங்களோட கதையே வேறு. எஸ் நான் எங்கள் சீரியல் கில்லர்ஸ் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வளரன் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது மைக்கேல் ஹெர்னாண்டஸ் தான். இவருக்கு 14 வயசு இருக்கும்போது அவர் கூட படிக்கிறாரு அவர் பெஸ்ட் ஃப்ரெண்டான ஜெய்மியவே குத்தி கொலை பண்ணி பாத்ரூமில் தூக்கி போட்டு போயிருக்காரு. போலீஸ்லாம் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோன்னே யார் மேலே சந்தேகம் வரும், அந்த பையன் கூட யார் ரொம்ப க்ளோஸாக இருக்கணும், அந்த பையன் யார் கூட எப்பயுமே சுற்றுவானோ அவங்க மேலே தானே சந்தேகம் வரும். அந்த லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா மைக்கேல் மாட்டிக்கிறாரு. அவரை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவரும் ஒத்துக்கிறாரு. ஆனால் இந்த இன்வெஸ்டிகேஷன் என்ன தெரிய வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டீட்டெயிலாக பிளான் பண்ணி அந்த கொலையை பண்ணியிருக்காராமா. ஆனால் அந்த கொலையிலேருந்து எப்படி தப்பிக்கணும்ல அவர் டீட்டெயிலாக பிளான் பண்ணல, அந்த கொலையை எப்படி பண்ணணும்னு டீட்டெயிலாக பிளான் பண்ணியிருக்காரு. ஓகேவா? அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட இன்னொரு ஒரு விஷயமும் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எனக்கு இந்த வேர்ல்டே ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேமஸ் சீரியல் கில்லராக ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டவுடனே போலீஸ் சும்மா இருப்பாங்களா? உடனே அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டாங்க. பொதுவாக இந்த 18 வயசு கீழே உள்ளவங்களுக்குலாம் ஒரு சில சான்சஸ் கொடுப்பாங்க திருந்ததுக்கு ஏதாச்சும் ஒரு க்ரைம் பண்ணிட்டாங்கன்னா. அதே மாதிரி இவருக்கு ஏதாவது சான்சஸ் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன் இவருக்கு பரவலே கிடையாது, நீ ஜெயிலே கடடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னுமே ஒரு ஜெயிலில் தான் இருக்காருன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்து பார்க்க போகிறது சிண்டி அண்ட் ஷோலி உல்ஃப் பற்றி தான். இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 85 வயசு பாட்டியை வந்து பேசி மடக்கி நாங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டுக்கு வரோம், உங்களுக்கு சமைச்சி தரோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம ஷோலி உல்ஃப் வந்து அந்த பாட்டிக்கிட்ட பேச்சு கொடுத்துட்ருக்காங்க. அதே சமயத்தில் வந்து நம்ம சிண்டி காயிலர் வந்து கிச்சனில் போய் சமைச்சிட்ருக்காங்க. அவங்க நம்ம சிண்டி காயில் இருக்காங்களா, அங்கே கிச்சனில் வந்து ஒரு நைஃப் எடுத்து ஷோலி உல்ஃப் கிட்ட உடனே தூக்கி போட்டிருக்காங்க. அவங்களும் பிடிச்சி அந்த பாட்டியை வந்து சாவரருக்கும் கத்தியால் குத்தி சாவடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்த விட்டு ஓடிட்டாங்க. அவங்க வந்து இந்த ஷோலி உல்ஃப் இருக்காங்களா, அவங்களுக்கு டைரி எழுற பழக்கமும் இருக்குது. அந்த மாதிரி டைரியில் என்ன எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நானும் சிண்டியும் வந்து ஒரு பாட்டியை கொலை பண்ணி ஓடிட்டோம், அது வந்து ரொம்பவே ஃபன்னாக இருந்துச்சு அப்படின்னு எழுதியிருக்காங்க. போலீஸ் இவங்களை பிடிச்சி ஃபர்தராக இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் தெரிஞ்சிருக்கு இவங்க இதே மாதிரி நிறைய பேரை கொலை பண்ண பிளான் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இவங்க 18 வயசு கீழே இருக்கிறதுனால இவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி நல்லா நல்லது கெடுதலாம் சொல்லித்தராங்க. நம்ம சிண்டி காயில் இருக்காங்களா, அவங்களுக்கு வந்து இப்போ நாலு பசங்க இருக்காங்க, அதாவது 4 குழந்தைங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு லா டிகிரியும் முடிச்சிருக்காங்க. அந்த ஷோலி உல்ஃபியும் அதே மாதிரி தான் ஒரு இன்ஸ்டியூட்டுக்கு அனுப்பி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஒன்றுமே திருந்தல, ஒன்றுமே அந்த கொலை பண்ணுற மோட்டிவ் தான் சுற்றிட்டு இருக்காங்க. இன்னுமே அவங்களுக்கு ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது ஜெயிலில். நான் முன்னாடியே சொன்ன சீரியல் கில்லர்ஸுக்கெலாம் ஒரு சில காரணங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க ரெண்டு பேருக்கும் என்ன காரணம் பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்குமே அவங்களோட சைல்ட்ஹுட் வந்து ரொம்பவே ஹாரிபிளாக இருக்குது. நிறைய செக்ஸுவல் அப்யூஸு, ரேப்பு இதெல்லாம் ரொம்பவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறதுக்கு காரணமும் அதுவாக இருக்கலாம்ன்ற மாதிரி போலீஸ் சொல்கிறாங்க. நம்மளுஸில் அடுத்திருக்கிறது ஜேம்ஸ் ஃபேர்வெதர் தான். இவருக்கு வந்து 15 வயசு ஆகுது. இவர் இந்த மாதிரி கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு டீச்சர்ஸ்கிட்ட சொல்லும் போது டீச்சர்ஸ் வந்து சுத்தமாக நம்பவே இல்லையா, ஏன்னா இவர் பார்க்குறதுக்கு அப்படி அப்ராணியாக இருப்பாராமா ஸ்கூலில். இவர் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு மென்டலி சேலஞ்ச் ஒரு பர்சனை தான் குத்திருக்காரு. அதுவுமே எப்படி கொலை பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, 100 தடவைக்கும் மேலே கத்தியாக குத்திருக்காரு. அவர் இறந்த பிறகுமே ஒரு 70 தடவை அந்த பாடியை குத்திருக்காரு இவர். இவரோட நெக்ஸ்ட் விக்டிம் யார் பார்த்தீங்கன்னா, நஹீத் அல்மானியா அப்படின்ற ஒரு பொண்ணு தான். அவங்களையுமே இவர் பர்ஃபெக்டாக போய் போட்டு தள்ளிட்டு வந்துட்டாரு. இவங்க வீட்டு பக்கத்துலே தான் இருந்திருக்காங்க அவங்க. ஸோ போலீஸ் வந்து இவருமே இவர் போகும்போது இவர் பிடிச்சி கேள்வி கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி யாராச்சும் ஸ்ட்ரேஞ்சாக இங்கே பிஹேவ் பண்ணி பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நான் யாரையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வந்து இவர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது சுத்தமாக இந்த பையன்தான் கொலை பண்ணியிருப்பான் அப்படின்ற ஐடியாவே எனக்கு கிடையாது. போலீஸ் பொதுவாக எல்லாருமே சந்தேகப்படுவாங்க, பட் ஒரு துளி சந்தேகம் கூட எங்களுக்கு இவன் மேலே வரல, இவன் பார்க்க அவ்வளோ அப்ராணியாக இருந்தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இவரோட தேர்ட் விக்டிம் கொலை பண்ண போகும்போது தான் இவர் கையும் குளமாக போலீஸ்கிட்ட மாட்டியிருக்காரு. இவரோட சொந்த அம்மாவே இவரை வந்து இவன் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனை எல்லாம் பிடிச்சிட்டு சரி ஓகே இவனுக்கு 18 வயசு கீழே தான் இருக்காமல் 15 வயசு தான் ஆகுது, எனக்கு ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கலாமா வேணாமான்னு போலீஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான், சார் அட்லீஸ்ட் நீங்கள் இன்னும் ஒரு 15 பேரையாச்சும் கொலை பண்ண விட்டுருக்கலாம், அதுக்குள்ளே பிடிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு போலீஸ் சும்மா இருப்பாங்களா, உடனே ஒரு கொண்டு போய் கோர்ட்டில் ஒப்படைச்சிட்டாங்க. கோர்ட்டில் வந்து எல்லா தப்பு நீதாம பண்ணியிருக்கா தெரிஞ்சிருச்சு. ஸோ கடைசியாக வந்து என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, இந்த தப்பு பண்ணவங்களாம் ஒத்துக்க சொல்லுவாங்க, நான் தான் இந்த தப்புலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் சொல்லுவாங்க. அது இவர்கிட்ட சொல்லும் போது இவர் ஜட்ஜே பார்த்து நக்கலாக ஷோல்டர் தூக்கிட்டு ஐ டோன்ட் கிவ் அ ஷிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
இவங்களோட பேர் எனக்கு சரியாக வாயில நிலையில் சொன்ன ஆலிசானே கூட்டுக்கிறேன். இவங்க என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 2009 இவங்களோட நெய்பரோட குழந்தை, அதுக்கு வந்து வெறும் 9 வயசு தான் ஆகுது, அதை துடிக்க துடிக்க கொலை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டார்டிங்கில் இவங்க மேலே யாருக்குமே சந்தேகம் வரல. பட் நாட்கள் போக போக இவங்க இந்த கில்லிங் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சும்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை அவங்க நெய்பர்ஸ் கூடயோ சும்மா ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மாதிரி கொலை பண்ணுறதுனால எவ்வளோ சுகம் கிடைக்கிறது தெரியுமா உங்களுக்கு, அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட நெய்பர் சும்மா இருப்பாங்களா, எங்களுக்கு இந்த மாதிரி இந்த பொண்ணு மேலே சந்தேகமாக இருக்குது அப்படின்னு போலீஸை கூட்டு சொல்லியிருக்காங்க. போலீஸும் இவங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போய் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் தெரிய வருது அவங்க ஒத்துக்கிட்டாங்க, ஓகே நான் தான் இந்த கொலையை பண்ணியும்னு ஒத்துக்கிட்டாங்க. பட் இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ் போலீஸுக்கு தெரிய வருது, இவங்களோட அடுத்த டார்கெட் யாருன்னு இவங்க சொல்லியிருக்காங்க. அது யார் தெரியுமா, இவங்களோட சொந்த தம்பி, ரெண்டு பேர் இருக்காங்க இவங்களுக்கு தம்பிங்க, அவங்க ரெண்டு பேர் தான் அடுத்து கொலை பண்ணுறதா பிளான் பண்ணி வச்சிருந்தேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு சான்ஸுமே கொடுக்கல, டேரெக்டாக 35 நீங்கள் ஜெயிலில் தான் இருந்தாகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அமஜித் சாதா, இவனை பற்றி உங்களை நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும், ஏன் ஃபாரன்சிக் படத்தில் கூட இவனை பற்றி பேசியிருப்பாங்க. அதை படம் பார்க்காதவங்க தயவு செஞ்சு போய் பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். சரி ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். நான் முன்னாடியே சொன்னேன்ல, இந்த சீரியல் கில்லர்ஸ்லாம் அவங்களோட ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ண ரொம்பவே யோசிப்பாங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் 20-30 வருஷம் அப்புறம் தான் அவங்களோட ஃபர்ஸ்ட் மர்டரே பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படிலாம் சொன்னேன் இல்லையா. பட் இந்த பையன் அவனோட ஃபர்ஸ்ட் மர்டர் பண்ணும்போது அவனுக்கு வயசு வெறும் 7. அதுவுமே இவன் கொலை பண்ண பார்த்தீங்களா, அது யார் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை குழந்தை, வெறும் 6 அதுக்கு வயசாகுது. அது மட்டும் இல்லாமல் அது அவனோட அத்தையோட குழந்தை. இப்போ நான் சொல்கிற விஷயம் எல்லாமே 2006 2007 இருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் தான். அவனோட அத்தை வந்து அந்த குழந்தைய வந்து அம்மஜித்தோட அம்மா கிட்டே விட்டு, நீங்கள் பார்த்துக்கோங்க, எனக்கு வந்து சிட்டியில் ஒரு சின்ன வேலை இருக்குது, மாதம் மாதம் அங்கே போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும், ஸோ நான் வேலைக்கு போயிட்டு வர இருக்கும், நீங்கள் பார்த்துக்கோங்க, என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டு நான் உங்களுக்கு தந்துடுறேன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க அம்மாவும் ஓகே சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. நம்ம அமர்ஜித் வந்து ரொம்பவே நல்லா விளையாடுவான், பட் அவங்களுக்கு விளையாட்டு சாமான் வாங்கி கொடுக்குற அளவுக்குலாம் அவங்க வீட்டில் காசு இல்லை. பட் இந்த மரத்தில் ஏறி விளையாடுறது அந்த மாதிரி ரொம்பவே ஜாலியாக தான் இருந்திருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா யாருமே இல்லாத சமயமாக பார்த்து அந்த குழந்தை இருக்கிறத அவன் பார்த்துருக்கான். அந்த குழந்தைய வந்து சும்மா அங்கங்கே கிள்ளியிருக்கான். அந்த கிள்ளும் போது அந்த குழந்தை அழுதுருக்கு. அந்த அலற சத்தம் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. சரி இது இன்னும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தையோட கழுத்தை நெரிக்கிறான். ஆனால் இந்த சமயம் அந்த குழந்தையோட அலற சத்தம் நின்றுச்சு. அமர்ஜித்தோட அம்மா வீட்டுக்கு வந்தோடனே எங்கடா குழந்தை அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவன் சிரிச்சிட்டே நான் அவனை கொண்டுட்டாமா அப்படின்னு சொல்கிறான். என்னடா விளையாடுறேன் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க அம்மா. இல்லைம்மா உண்மையே தான் சொல்கிறேன், நான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி புதைச்ச இடத்த கொண்டு போய் காட்டுறான் அவங்க அம்மாவுக்கு. அவங்க அம்மாவுக்கு செம்ம ஷாக்கு, என்ன இவன் எப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு போட்டு அடியேறி நடிக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவங்க அப்பா கிட்டேன்னு சொல்கிறாங்க. உங்கள் அப்பாவும் வழக்கு போல் அடியேறி நடிக்கிறார். பட் இந்த மாதிரி ஒரு விஷயம் என்ன, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, போலீஸ்கிட்ட தானே இன்ஃபார்ம் பண்ணோம். அதுக்கு மாறாக அவங்க அந்த விஷயத்தை மறைச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இறந்த குழந்தையோட அம்மா, அதாவது அமர்ஜித்தோட அத்தை, அவங்ககிட்டையும் கையில் காலில் விழுந்து அவங்க வாயை அடைச்சிட்டாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது, அமர்ஜித்தோட அம்மா மறுபடியும் ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க. இந்த டைம் வந்து அமர்ஜித் கிட்ட சின்ன வயசுலேருந்தே சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. இங்கே பாரு, இது வந்து உன்னோட தங்கச்சி, இதை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்குறாங்க. பட் மறுபடியும் அவன் அவனோட வேலையை காட்டுறான். குழந்தைய தொட்டியில் போட்டு அம்மா போயிட்டாங்க. அந்த குழந்தைய பார்த்துட்டு அமர்ஜித் கிட்டே போய் அந்த அவனோட தங்கச்சி பாப்போட கழுத்தை நெரிச்சு கொண்டுட்டு மறுபடியும் அந்த தொட்டிலே போட்டு வந்துட்டான். அம்மா வந்து சரி ஓகே குழந்தைக்கு பால் கொடுக்கலாமே சொல்லிட்டு தூக்கியிருக்காங்க. பால் கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது பாலே குடிக்கல. என்னடா குழந்தை பால் குடிக்க மாதிரி ஒரு வேளை தூங்கிட்டுருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அது கன்னத்தில் தட்டி பார்க்குறாங்க. பட் குழந்தை எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல. அதை கிள்ளி பார்க்குறாங்க, சுத்தமாக எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. உடனே திரும்பி அமர்ஜித்தை பார்க்குறாங்க. என்னடா பண்ண உன் தங்கச்சி பாப்பாவை கொண்டுட்டியே அப்படின்னு கேட்கும்போது அவன் சிரிச்சிட்டே ஆமாம்மா அப்படின்னு சொல்கிறான். அமர்ஜித்தோட அப்பா செம்ம காண்டா, இந்த டைம் நம்ம கொண்டுலாம், இவன் நம்மளுக்கு வேணவே வேணாம்னு சொல்லிட்டு போய் சம்மட்டி அடிக்கிறாரு. ஏன்டா இப்படி பண்ண, ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்டுகிட்டே அடிச்சுட்டே இருக்காரு. ஆனால் அமர்ஜித் வந்து அழுதுகிட்டு நான் இது சும்மா தான் பண்ணேன், இதையே நீங்கள் இவ்வளோ இதுவாக சீரியஸாக எடுத்துக்கிறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஓடிட்டான். இந்த டைம் வந்து ஊர் ஃபுல்லாக அந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே வந்து அமர்ஜித்தோட அப்பா கிட்ட தயவு செஞ்சு போலீஸில் சொல்லிடுங்க, அதுதான் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் அமர்ஜித்தோட அப்பா வந்து இல்லை பரவாயில்ல ப்ளீஸ் யாருமே சொல்லாதீங்க, என் பையனோட ஃப்யூச்சர் போயிடும், இதுவுமே எங்கள் குழந்தை தானே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களும் சரி ஓகே அவங்க குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்களும் இதை பெருசாக கண்டுக்காமல் விட்டுட்டாங்க. பட் கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் அமர்ஜித் அவனோட வேலையை காட்ட ஆரம்பிக்கிறான். பக்கத்து வீட்டில் இருக்க தேவின்றவங்க வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தைய வந்து அவங்களுக்கு வந்து ரேஷன் கார்டில் ஏதோ ஒரு வேலை இருந்திருக்கு, அது சாமான் வாங்க போயிருக்காங்க. அப்போ வந்து அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் குழந்தைய பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அமர்ஜித் வந்து அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிட்டான். தேவி திரும்பி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே குழந்தை இல்லைன்னொன்னே போலீஸுக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணோடனே போலீஸ் வருது. ஊர் மக்கள் எல்லாமே அமர்ஜித்தை தான் கை காட்டுறாங்க. உடனே போலீஸ் அவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. என்ன தான் அவனை பிடிச்சிட்டு போனாலுமே போலீஸ்க்கு இதில் பெருசாக விருப்பமே இல்லை. ஏன்னா ஒரு 7 வயசு பையன் எப்படி கொலை பண்ணியிருப்பான்ற மாதிரி தான் போலீஸ் யோசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி வேறு யாராச்சும் இருப்பாங்களோ அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. உடனே வந்து போலீஸ் இருந்தாலுமே இவங்ககிட்ட ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் கேட்பேமே சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு வந்து அமர்ஜித் எதுவுமே பதில் சொல்லாமல் அமைதியாக இருந்திருக்கான். சார் ரொம்ப பசிக்குது, பிஸ்கெட் வாங்கி கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். உடனே போலீஸும் சரி ஓகே பிஸ்கெட் வாங்கி கொடுப்பேன் வாங்கி
கொடுத்துருக்காங்க. இதை வாங்கி கொடுத்தோடனே அமைச்சர் வந்து வாங்க உங்களை ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு கூட்டு போயிருக்கான். கூட்டு போய் காமிச்சோடனே அந்த இடத்துல போலீஸ் வந்து தோண்ட சொல்கிறாங்க. தோண்டி எடுத்து பார்த்தா அவனோட ஃபஸ்ட்டு கொலை எப்படி பண்ணானோ அதே மாதிரி இந்த குழந்தையோட மண்டை விட்டு அடித்து உடச்சி சதைச்சிருக்கான், உருவம் தெரியாமல் ஆக்கியிருக்கான். அதே மாதிரி இதை பார்த்தோன்னே போலீஸ்க்கு செம்ம ஷாக்கு, என்னடா இவன் எப்படி இருக்கானேன்னு சொல்லிட்டு அவனை உடனே அரெஸ்ட் பண்ணி கூட்டு போகிறான். கூட்டு போனாலுமே அவனுக்கு வெறும் 7-8 வயசு தான் ஆகுது. அந்த டைமில் வந்து இவனை எப்படி ஜெயிலில் போடுவாங்க, எங்கேயுமே இவனை பனிஷ் பண்ணுறதுக்கான ஒரு ரூலே கிடையாது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் படி. சரி ஓகே, இருந்தாலுமே இவனை சீர்திருத்த பள்ளியில் வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 3 வருஷம் சீர்திருத்த பள்ளியில் வைக்கிறாங்க. சீர்திருத்த பள்ளியில் வச்சாலுமே இவனை டெய்லி வந்து ரெகுலராக டாக்டர்ஸ்லாம் வந்து அனலைஸ் பண்ணுவாங்க. இப்படியே 3 வருஷம் போகுது. 3 வருஷம் முடிஞ்சோடனே கண்டிப்பாக இவனை ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும். பட் அந்த டைமில் டாக்டர்ஸ் கிட்டேருந்து ஒரு லெட்டர் வருது கவர்மெண்ட்டுக்கு. அந்த லெட்டர் படித்து பார்த்தோன்னே கவர்மெண்ட்டே பெரிய ஷாக்கில் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து ஒரு சேடிஸ்ட் அப்படின்னு அவனை அனலைஸ் பண்ண டாக்டரே சொல்கிறாங்க. இவனை தயவு செஞ்சு வெளியே விட்டுறாதீங்க, வெளியே விட்டால் இன்னும் எத்தனை பேரை கொலை பண்ணுவானே தெரியாது. இவன் மண்டேல வந்து ஒரு கெமிக்கல் இம்பேலன்ஸ் இருக்குது, இதனால் இவனுக்கு எது கெட்டது எது நல்லதுனே தெரியாது. ஸோ இவனை முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட் பண்ணுங்கள், இவனை தயவு செஞ்சு வெளியே விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சைட்லேருந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க கவர்மெண்ட்டை. இது படித்து பார்த்தோன்னே ஐயோ இப்போ என்ன தாண்டா பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சு, சரி ஓகே இவனை வந்து 18 வயசு 6 இருக்கும், இவனை ஒரு ஹோமில் சேர்த்துருவோம், அந்த ஹோம்லேருந்து எங்கேயுமே அவன் வெளியே போகும் 18 வயசு 6 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோமில் சேர்த்துருக்காங்க. இப்போ நான் சொன்னது வந்து 2006-2007 நடந்தது. இப்போ வந்து அந்த பையனுக்கு 22 வயசுக்கு மேலே ஆயிருக்கும். ஸோ அவனை வந்து 18 வயசு ஆனக்கப்புறம் அவன் எங்கே வேணால் போகலாம். இப்போ வந்து ஆனால் கவர்மெண்ட் வந்து அந்த பையனோட ஃப்யூச்சரை கன்சிடர் பண்ணி அந்த பையனோட டீட்டெயில்ஸ் எதுவுமே வெளியே விடவே இல்லை. இப்போ வந்து அவன் ஃப்ரீயாக வெளியே தான் சுற்றிட்டுருக்கான்.